முக்கியமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆதியாகமத்திலே அவர் எல்லாவற்றையும் படைத்து முடிக்கும் போது நல்லதென்று 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 கண்டார் என்று போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்தது. பாவம் வந்தது பிறகு எல்லாம் கெடுதலாய் மாறிவிட்டது. நன்மை இல்லாத காரியங்கள் இந்த பூமியிலே நடந்தது. ஆனால் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்து கடவுளுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த பிறகு அந்த காரியம், அதாவது திருப்பி போடப்பட்டது, அது வந்து திருப்பப்பட்டது. அதனால அவருடைய விசுவாசத்திலே நடக்கிற மக்கள் எல்லாமே நல்லதாய் பார்க்கும்படியான கிருபைக்குள்ளாய் நாம் இருந்ததினாலே இந்த திவ்ய காட்சிகள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். எல்லா புத்தகத்துல நீங்க பார்த்தாலும் இந்த பிரசங்கின் புத்தகம் தான் வந்து ஒரு சில சமயம் நம்ம பார்க்கும்போது மனமகிழ்ச்சியா இருக்கும், சில சமயம் பார்க்கும்போது விரக்தியா இருக்கும். ஏன் இந்த மாதிரி விரக்தியான ஒரு தொனி இருக்கும் ஒரு புத்தகத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கும்படியாய் அவர் நம் கரணங்களிலே கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் மனிதர்கள் என்பதினாலே. சங்கீதத்துல நீங்க பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த பிரசங்கின் புத்தகம் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு வருத்தத்தின் தொனி, ஆங்கிலத்திலே ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தொனி வந்து அநேக சங்கீதத்திலே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நானோ ஒரு புழு, நான் மனுஷனால் அருவறுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என் குடலெல்லாம் எரியுது, என் எலும்பெல்லாம் உருகிறது, என்னை கண்டவர்கள்லாம் ஓடி ஒளிகிற, என்னெல்லாமோ இருக்கு, பயங்கரமாக இருக்கும் மனித உணர்வுகள். நமக்கும் நம்ம இந்த பிரசங்கி புத்தகத்திலே பார்க்கும்போது இந்த வார்த்தைகள், இந்த கவலைகள், இந்த எண்ணங்கள் நம்முடைய இதயத்திலே வருகிறது. தேவன் இந்த புத்தகத்தை இல்லை அந்த சங்கீதங்களை திருமறையிலே வைத்திருப்பதன் காரணம் என்னவென்றால், நம்முடைய இதயத்திலே எண்ணும் இந்த எழும் இந்த எண்ணங்களை, அந்த வேதனையான காரியங்களை அவர் குற்றமாய் தீர்ப்பதில்லை. அதனால இதை வச்சிருக்கிறார். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக எம்மை துதிக்கிறோம். இந்த வசனங்களுக்கான நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் பிரசங்கியின் புத்தகத்திலே திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். திருமறையின் திவ்ய காட்சிகள் என்று நாம் சொல்லும் போது எல்லாமே தேவனுடைய படைப்பிலே, அவருடைய ஆதீனத்திலே திவ்யமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஆதியாகமத்திலே அவர் எல்லாவற்றையும் படைத்து முடிக்கும் போது நல்லதென்று 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 கண்டார் என்று போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்தது. பாவம் வந்தது பிறகு எல்லாம் கெடுதலாய் மாறிவிட்டது. நன்மை இல்லாத காரியங்கள் இந்த பூமியிலே நடந்தது. ஆனால் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்து கடவுளுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த பிறகு அந்த காரியம், அதாவது திருப்பி போடப்பட்டது, அது வந்து திருப்பப்பட்டது. அதனால அவருடைய விசுவாசத்திலே நடக்கிற மக்கள் எல்லாமே நல்லதாய் பார்க்கும்படியான கிருபைக்குள்ளாய் நாம் இருந்ததினாலே இந்த திவ்ய காட்சிகள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். எல்லா புத்தகத்துல நீங்க பார்த்தாலும் இந்த பிரசங்கின் புத்தகம் தான் வந்து ஒரு சில சமயம் நம்ம பார்க்கும்போது மனமகிழ்ச்சியா இருக்கும், சில சமயம் பார்க்கும்போது விரக்தியா இருக்கும். ஏன் இந்த மாதிரி விரக்தியான ஒரு தொனி இருக்கும் ஒரு புத்தகத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கும்படியாய் அவர் நம் கரணங்களிலே கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் மனிதர்கள் என்பதினாலே. சங்கீதத்துல நீங்க பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த பிரசங்கின் புத்தகம் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு வருத்தத்தின் தொனி, ஆங்கிலத்திலே ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தொனி வந்து அநேக சங்கீதத்திலே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நானோ ஒரு புழு, நான் மனுஷனால் அருவறுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என் குடலெல்லாம் எரியுது, என் எலும்பெல்லாம் உருகிறது, என்னை கண்டவர்கள்லாம் ஓடி ஒளிகிற, என்னெல்லாமோ இருக்கு, பயங்கரமாக இருக்கும்.
மனித உணர்வுகள். நமக்கும் நம்ம இந்த பிரசங்கி புத்தகத்திலே பார்க்கும்போது இந்த வார்த்தைகள், இந்த கவலைகள், இந்த எண்ணங்கள் நம்முடைய இதயத்திலே வருகிறது. தேவன் இந்த புத்தகத்தை இல்லை அந்த சங்கீதங்களை திருமறையிலே வைத்திருப்பதன் காரணம் என்னவென்றால், நம்முடைய இதயத்திலே எண்ணும் இந்த எழும் இந்த எண்ணங்களை, அந்த வேதனையான காரியங்களை அவர் குற்றமாய் தீர்ப்பதில்லை. அதனால இதை வச்சிருக்கிறார். அதை குற்றமாய் அவர் தீர்ப்பதென்றால், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் போட்டுட்டு இது பாவமான எண்ணங்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் போட்டப்பட்டிருக்கும். அப்படியெல்லாம் போடப்படவில்லை. மனிதர்களுடைய மனதிலே இயல்பாய் காணப்படும் எண்ணங்கள் தான் இவைகள். இந்த எண்ணங்கள் வந்து அதை தேவன் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து பதில் செய்கிறார், இதுதான் வந்து திவ்யம். அதுதான் திவ்யம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரும் கேள்விகள், அதனால நமக்கு வர விரக்தி, அதனால நாம் படுகின்ற பாடுகள், இது திவ்யம் அல்ல. அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே நாம் போகும்போது, அநேக கேள்விகளுக்கு மத்தியிலே நாம் பயணிக்கும் போது, ஏன் வந்து தேவன் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சந்தோஷமான ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு ஏன் வரமாட்டேங்குது? இதெல்லாம் வந்து விரக்தியின் விளைவுகள். இந்த கேள்விகள் வந்து, இந்த கேள்விகள் என்னுடைய மனதிலே வருவது தவறல்ல என்றதுதான் வந்து இந்த மாதிரி புத்தகங்களை தேவன் அனுமதிப்பதற்கு காரணம். ஆனா இது என்னுடைய வாழ்க்கையிலே திவ்யமான காரியத்திற்கு ஆரம்பம், திவ்யமான காரியத்திற்கு அறிகுறி. அது எப்படின்னா, எப்படி தேவன் இடைப்படுகிறார், அந்த இடைப்பட்ட அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள் என்னுடைய வாழ்க்கையை எப்படி திவ்யமாய் மாறிவிடுகிறது, மாற்றிவிடுகிறது. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னா, நிறைய ஆயுதம் உருவாகி இருக்கு, அதெல்லாம் வாய்க்காமல் போகும்னு அர்த்தம். அப்போ ஆயுதங்கள் பார்க்கும்போது விரக்தியா இருக்கிறது, பயமா இருக்கிறது, என்னடா அது இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாமல் என் மேல் அன்புகள் எய்கிறார்களே, நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னா, அம்புகள் எல்லாம் வந்து பறந்து வந்து நம்மை தாக்க வரும்போது நமக்கு முன்பாய் அவர் வந்து நின்று எல்லா அம்புகளையும் தான் தாங்கிக் கொள்கிறார், இல்லை பிடித்து உடைத்து போடுகிறார். வேதத்துல அப்படி வசனமே இருக்கு, சுட்டரிக்கிறார் என்று இருக்கு. அதை வந்து அவர் செய்வதை நாம் உணரும்படியாய் நம்முடைய கண்களை அவர் திறந்தருளுகிறார். அது வந்து திவ்ய காட்சியா இருக்கு. அந்த காட்சியை பார்ப்பது திவ்யம். எலிசாவை பிடிப்பதற்காக அநேக வீரர்களை அந்த பக்கத்து நாட்டு ராஜா இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பினான் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த அநேகம் நின்று கொண்டிருப்பவர்களை பார்த்து அந்த வேலையாள் வந்து, அவனுடைய வீட்டுல வேலை செய்கிறவன் வந்து அதை பார்த்து அலறி, நம்மளை வந்து அழித்து போடுவதற்கு இவ்வளவு பேர் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்றான். கடவுள் நிறைய தடவை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு. ஆனா அதை எப்படி தேவன் வந்து விசுவாசத்தின் மூலமாக அதை வந்து அவர் இடைப்பட்டாருன்னா, எலிசா சொல்றான், அவனுடைய வேலையாளை பார்த்து சொல்றான், நீ கண்களை திறந்து பார், இவனுடைய கண்களை திறந்து அல்ல பண்ணுன்னு ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, அந்த மலைகளை சுற்றி அக்னி மயமான தேவ தூதர்கள் காட்சி அளித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பதான் அவன் சொல்றான், அவ இவர்களிடத்துல இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மிடத்துல இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றான். அற்புதமான ஒரு வார்த்தை. விரக்தி தரும் இந்த பிரச்சனைகள் நமக்கு வருவதை விட, அவைகள் எல்லாவற்றையும் அமிழ்த்து போடுகிற நம்முடைய தேவனுடைய கரம் வியாபித்து இருப்பதினாலே விரக்திகள் வரும் உண்மைதான். ஆனால் அந்த விரக்திகள் ஒன்றும் இல்லாமல் மாறி போய்விடும். இந்த நம்பிக்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இழையோடி கொண்டு இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை திவ்யமாய் இருக்கிறதே. நம்ம உரைக்கு நாம் வந்து ஆதாரமாக பிரசங்கியின் புத்தகம் 6வது அதிகாரம் முழுவது அதிகாரமும் யாராவது ஒருவர் வாசிங்க. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும்
கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவளைந்த பிண்டம் வாசி என்கிறேன். அது மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து போய்விடுகிறது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதுமில்லை, ஒன்றையும் அறிந்ததுமில்லை. அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதற்கு உண்டு. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லோரும் ஒரே இடத்திற்கு போகிறார்கள் அல்லவா? மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாயிருக்கிறது. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷனென்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது. மாயை பெருகப் பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை என்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? இந்த உலகத்துல வந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம் இல்லையா? ஆனால் அந்த கடின உழைப்பின் பலன் நமக்கு கிடைக்குதா? சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஏன் வந்து பலன் நம் கைகளுக்கு வரும்போது நம் இடத்துல அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார்? நமக்கு தெரியாது. அப்போ எல்லாமே வந்து இந்த உலகத்துல வந்து சரியா நடப்பதில்லை இல்லையா? எந்த ரூல்ஸும் நம்ம சொல்ல முடியாது. கடினப்பட்டு உடனே நீ வந்து உனக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்மகிட்ட சொல்றாங்க. ஆனா எல்லா நேரத்திலும் அது நடப்பதில்லை. அப்போ மனதுக்கு சஞ்சலமாகவும் மாயையாகவும் யாருக்கு இருக்கும்? எல்லா மனிதர்களுக்கும் இருக்குமா? நிறைய மனிதர்களுக்கு இருக்கும். ஆனாலும் நமக்குள் ஒரு இருக்கிற விசுவாசம் இந்த மனதுக்கு சஞ்சலத்தை அடக்கி போட்டு விடுகிறது. அந்த விசுவாசம் வந்து சில பேருக்கு அந்த விசுவாசத்தினாலே அவர்களுக்குள்ள இருக்கிற மன சமாதானமும் அவர்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷமும் அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள் காணப்படுகிறது. தேவனுடைய கிருபைகள் நம்மை மறைத்து விடுகிறது. மேல அவருடைய அந்த மேலாண்மை, அந்த ராஜரீகம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ராஜரீகம் நம் மீது இருப்பதினாலே நமக்குள் இருக்கிற எல்லாத்தையும் அவர் மறைத்து தம்முடைய குமாரனின் அந்த ராஜ்யத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய நாமத்தை அறிந்த ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், ஓவர் ஒர்க்கா இருந்தாலும், ப்ராப்ளங்களா இருந்தாலும், ஏமாற்றப்பட்டாலும், நிந்தனைகளுக்குள் நடந்தாலும், பிரச்சனைகளுக்குள்ளாய் நடந்தாலும் அவருடைய கிருபை அவர்களை மூடுகிறது. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையை திவ்யமான வாழ்க்கையை மாற்றுகிறது. பிரசங்கி சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அதுல தவறே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே இடத்துக்கு போற மாதிரி தான் நடக்குது. ஒரே இடத்து ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் வந்து நன்மைகள் நடப்பதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரச்சனை பண்ண வேண்டும் என்று பிளான் பண்ணி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்து நம்முடைய பேரை கெடுப்பவர்கள் கெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
நமக்கு வரவேண்டிய நமக்கு வரவேண்டிய ரிசோர்ஸஸ்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய முயற்சியிலே வெற்றி தான் கண்டு கொண்டிருக்கிறார்கள். தள்ளப்படுகிறோம், ஆனாலும் அழிந்து போக தேவன் விடவில்லை. அவர் நம்மை எடுத்து நடத்துகிறார், நிறுத்துகிறார். இது வந்து அவருடைய ரட்சிப்பின் பகுதியை சொல்லாம அது ரட்சிப்புக்கு முன்பாக இருக்கிற பகுதி சொல்லப்படுகிறது. அதனாலதான் வந்து பிரசங்கின் புத்தகத்துல வந்து அந்த நெகட்டிவ் துணி அதிகமாக இருக்கிறது. அந்த நெகட்டிவ் துணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் துணி அதிகமா இருப்பதினாலே அது கடவுளுக்கு விரோதமான கம்ப்ளைண்ட் பண்ணுகிற புத்தகம் அல்ல. கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு கிருபைக்கு நம்மை தயார் பண்ணுகிற புத்தகம். இப்படித்தான் இந்த உலகம் உடைந்து போன இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் அவரோ இப்படித்தான், இது நிராதரவான ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுல நம்பிக்கையே இல்லை, ஆனால் அவரால் நம்பிக்கை உண்டு. அவரால் எல்லாவற்றையும் திவ்யமாய் மாற்ற முடியும். அவரால் எல்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ளாய் கொண்டு வர முடியும். நான் வந்து எனக்கு கிடைக்கிற அந்த அற்புதமான அனுபவங்கள் என்னோடு வேலை செய்கிறவர்களுக்கும் கிடைக்கிறது. அப்போ நான் அவர்களிடத்துல சொல்ல தவறுவதே இல்லை. நான் சொல்லுவேன், நீங்க வந்து இதெல்லாம் நடக்கிறத பாக்குறீங்க, இது வந்து தானாய் நடந்தது என்று ஒரு நாளும் நினைக்காதீங்க. நான் வந்து அவர்களோடு உரையாடும் போது அவருடைய கரங்கள் புத்தகங்களை நகர்த்தி தருவதை, புரட்டி தருவதை, திருப்பிக்க தருவதை பார்த்திருக்கேன். அவருடைய கரத்தின் கிரியைகள் நமக்கு முன்பாக நம் பக்கத்திலே நம்மோடு கூட இருப்பதை நம்முடைய இதயம் வந்து அப்ப கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்குள்ளே வரும்போது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் வந்து அதை கொஞ்சம் அனுபவிக்கும்படியாய் அந்த வானம் திறந்திருப்பதை பார்க்கும்படியான கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் வந்து யோசேப்பு அவனோடு கூட இருந்து தேவன் செய்கிறதெல்லாம் பார்த்து போர்த்திபார் உணர்ந்து அவன் இப்படி செய்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நமக்கு மேலாய் வானம் திறந்திருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கிறாங்களா? பார்க்கிறாங்க. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு பொறாமை வருகிறது. இவர்களுக்கு மட்டும் எப்படி இப்படி வந்து ஒரு திவ்ய வாழ்க்கை நடந்திருக்கிறது, எப்படி இப்படி வந்து நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி நான் வந்து இன்னைக்கு ஒரு பகுதியை நான் வந்து எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொண்டேன். அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய முகநூலிலே. அதை நான் மறுபடியும் இங்க சொல்ல ஆசைப்படுகிறேன். இது எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த மாதிரி யாரோ ஒருவர் எழுத போய் அதை வந்து நான் திரும்ப கொடுத்தேன். இது வந்து பில்கேட்ஸ் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அவர் இந்த மாதிரி பெரிய பணக்காரனாய் மாறுவதற்கு முன்பாக நியூயார்க்ல வந்து அவர் ஒரு செய்தித்தாளை வாங்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த காலெல்லாம் காசு கொடுத்து தான் செய்தித்தாள் வாங்கி எல்லா செய்திகளையும் படிப்பார்கள். அப்போ இவர் வந்து இதெல்லாம் வந்து நம்ம செல்போன் நாட்களுக்கு முன்பான நாள் அது. அப்போ அவரு ஆனா அவர் இடத்திலே பணம் இல்லை. அவர் பணம் இல்லை என்பதனாலே அவர் தயங்கி நிற்பதை பார்த்த உடனே அந்த செய்தித்தாள் வைத்திருக்கிற கதையை உடையவன் வந்து சிலவசமாய் அவருக்கு கொடுத்தானா, பரவாயில்லை நீங்கள் எடுத்து படித்துட்டு போங்க அப்படின்னு. அவர் ஏர்போர்ட்டுக்கு ஒருவேளை ஃபிளைட் ஏறி போறதுக்கு முன்னாடி இதை படித்து கொண்டு போயிருப்பார். அதுக்கு பிறகு இன்னொரு நாளும் அதே கடையின் பக்கத்திலே வரும்போது தன் இடத்துல சில்லறை இல்லை என்பதை உணர்ந்தாராம். தலையை சொரிந்து கொண்டு இருப்பதை அவன் பார்த்தவொன்னு திருப்பி அவன் சிரித்து கொண்டே இன்னொரு செய்தித்தாளை வந்து இலவசமாய் கொடுத்தானாம். இது அவருடைய மனதை உலுக்கி விட்டது. இந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை கடை வைத்திருப்பவன் இவ்வளவாய் தாராள உணர்வுடையவனாய் இருக்கிறானே என்று சொல்லி நினைத்து பார்த்தாராம். பின்பு கொஞ்ச நாட்களிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி அவர் மிகப்பெரிய செல்வந்தராய் மாறிவிட்டார். மிகப்பெரிய செல்வந்தராய் மாறிவிட்டார். இப்போ வந்த பிறகு எப்படியோ அந்த அவனை மறுபடியுமாய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாராம். அப்போ இந்த பூமியிலே முதல் பணக்காரராய் அவர் இருந்தார் அந்த நாட்களிலே. அப்போ அவனை சந்தித்து நீ என்னை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, ஞாபகம் இருக்கிறது, நீங்கள் பில்கேட்ஸ், நீ எனக்கு என்ன செய்தாய் என்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். ஆமாம், நான் உங்களுக்கு இலவசமாய் நான் செய்தித்தாளை கொடுத்தேன்,
அது ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இப்போ நான் வந்து உதவி பதில் அதற்கு பதில் செய்யும் நிலைமையிலே இருக்கிறேன். நீ எவ்வளவு அரிதான காரியத்தை என்னிடத்தில் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனிடத்திலே எதிர்பார்த்தாராம், ஏதாவது அவன் கேட்க போகிறான் என்று. அப்போ அவன் வந்து சிரித்து கொண்டே சொன்னானாம், ஒரு காலம் நான் கொடுத்ததை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அவர் அசந்து போயிட்டாராம், எப்படி இப்படி தைரியமா சொல்றாரு, நான் இந்த உலகத்திலேயே அதிக பணம் வைத்திருக்கிறேன், என்னை பார்த்து இந்த மனிதன் எப்படி ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு, ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டாராம். அப்ப அவன் சொன்னானா, நான் அப்ப எளியவனா இருந்தேன், இப்பவும் எளியவனாய் நான் இருக்கிறேன். நான் எளியவனா இருந்த போது, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லாத போது, நான் வந்து அந்த செய்தித்தாளை உங்களுக்கு கொடுத்தேன். நான் ஒரு உலகத்தின் முதற் பணக்காரனாய் மாறின பிறகுதான் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் வந்து அதற்காக காத்திருக்கவில்லை என்று சொன்னான். கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விதவையை குறித்து இப்படி சொன்னார். அந்த விதவை அவளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது, எதுவுமே அவளுக்கு சரியா வந்திருக்காது இல்லையா, அதனாலதான் அவள் ஏழையா இருக்கான். என்னெல்லாமோ அவள் முயற்சி செய்கிறாள், எதுவுமே சரியாய் வரவில்லை அல்லவா. அப்போ அவளிடத்துல ஒன்றுமே இல்லை கொடுப்பதற்கு, வெறும் காசுகள் இருந்தது. அந்த காசுகளை எடுத்து அந்த உண்டியல போடுறாரு அன்போட. பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, விரக்தியும் பிரச்சனைகளும் வேதனைகளின் மத்தியிலும் தேவனுடைய திவ்ய சுவாபத்தை அனுபவிக்கும்படியான அந்த அந்த ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் அவளுக்கு இருந்ததினாலே அவர் அதை பார்த்து சொல்றாரு, எல்லார் போட்ட பணத்தை விட செல்வந்தர்கள் போட்ட விதவை அதிகமாய் கொடுத்தாள். ஏன் அதிகமாய் கொடுத்தாள், அவள் விரக்தியின் மடி அந்த விளிம்பிலே நின்று கொண்டிருந்தாள், ஏழாமை இல்லாமை இதுல அவள் நின்று கொண்டிருந்தாள், அவள் குறைவிகளின் வடிவமாக நின்று கொண்டிருந்தாள். எல்லாம் அவரை பார்த்து ஐயோ பாவம் என்று பரிதாபப்படக்கூடிய நிலைமையிலே நின்று கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட நிலைமையிலே நின்று கொண்டிருந்தாலும் திவ்ய அவருடைய தன்மைகளை அனுபவிக்கும்படியாய் பரலோக ராஜ்யத்திலே அவள் பங்கு பெறுவதற்காக அவள் என்ன செஞ்சா, கையில இருந்ததை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணா, விரக்தியின் வடிவாய் இருந்த அந்த செல்வத்திலே வந்து அதிக வேல்யூ இருந்தது மத்த எல்லாத்த விட. அப்போ பில்கேட்ஸ் கொடுத்ததை விட அந்த ஏழையான மனிதன் அந்த செய்தித்தாள்களை எடுத்து கொடுக்கும் போது அதிகம் கொடுத்ததாக ஆண்டவருடைய கணக்கிலே வருகிறது. அதனாலதான் அவன் வந்து தைரியமா சொல்றான், என்ன மாதிரி உன்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். ஏன், என்ன மாதிரி கொடுக்கணும்னா என்ன மாதிரி நீ மாறணும், அப்பதான் வந்து என்ன மாதிரி கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல மிகுந்த ஐஸ்வர்யம் உடைய ஒருவன் பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் வந்து அவன் மீது மனதுருகி, உன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் நீ விட்டு வறியவர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே உனக்கு இடம் உண்டாகும் அப்படின்னு சொன்னான். அதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போ இப்போ அதாவது நீ இப்போ வந்துட்டு நிறைய பணம் இருக்குப்பா, இந்த பணத்தை வந்து கொடுத்து ஏழைகளுக்கு நீ உதவி செய்வ, பில்கேட்ஸ் பண்ற மாதிரி அப்படி சொல்லல அவரு. நீ எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துரு, அதுக்கு பிறகு பரலோக ராஜ்யத்துல உனக்கு பலன் உண்டாகும். ஏன்னா நிறைய பணம் இவனுக்கு இருக்கிறதுனால கொடுப்பதிலே அவன் பழகவில்லை, கொடுப்பதிலே அவன் பழகாததினாலே அவன் கொடுக்கும்படியாய் தன்னை தகுதிப்படுத்த வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகுகிறான். கொடுப்பதை நம்ம எப்ப கற்றுக்கொள்ள முடியும்னா, இல்லாமையில் இருக்கும்போதுதான். அன்ஃபேரா நியாயமே இல்லாத இந்த உலகத்திலே நடக்கும் நிகழ்வுகள் மத்தியில் வாழும் நாம் தான் அதிகமாய் கொடுக்கும்படியான வாய்ப்புகளுக்குள்ளாய் இருக்கிறோம். நம் என்னிடத்துல இல்லாத நாட்களிலே, குறைவான நாட்களிலே தேவ கிருபைகளை அதிகமாய் அனுபவிக்கும்பான கிருபையை பெற்றிருந்தோம்.
நிறைய பிரச்சனைகள், நிறைய விரக்தி, நிறைய அநீதி நம்ம இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் போது அவைகள் எல்லாம் வந்து கிருபையாய் நம்மை நடத்தும்படியாய் தேவனிடத்திலே கொண்டு போய் விடும்படியாய் அவருடைய திவ்ய சுவாபங்களை உணரும்படியான உபாத்திகளாய் அவைகள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் பிரசங்கின் புத்தகம் ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த பிரசங்கின் புத்தகம் வந்து இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்கள் எந்த அளவிற்கு தேவனற்று இருப்போமானால் வேதனை நிறைந்ததாய் இருக்கிறது என்பதை காட்டும். நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையை அது வந்து படம் பிடித்து காட்டுகிறது. நம்பிக்கையற்ற நிலைமையை ஏன் படம் பிடித்து காட்டுகிறது என்றால், நம்பிக்கையின் உருவகமாய் இருக்கும் அவரிடத்தில் நம்மை நடத்தி செல்வதற்காக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, எங்களை கைவிடப்பட்டவர்களாய் நீர் கைவிடுவதில்லை சுவாமி. உடைய திவ்ய சுவாபம் எங்களுக்காய் எப்பொழுதும் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவரே ராஜா, ரட்சிக்க கூடாதபடியாய் உம்முடைய கரங்கள் ஒரு நாளும் குறைந்து போனதே இல்லை சுவாமி, குறுகி போனதில்லை சுவாமி. எப்பொழுதும் உம்முடைய ஆண்டவரே அந்த மகிமையை காண்பிக்கும் பொருட்டாய் பூமியில் எங்கும் உலாவும் கண்களாய் உடையவராய் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எல்லா காரியமும் உமக்கு முன்பாக இருக்கிறது சுவாமி. கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய திவ்ய சுவாபங்களை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தல்லாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.